ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாதா கட்டிங்கில் லைனிங்கு முன்பக்கம் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு பேஜ் தான் இது, எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங் இது, இது வந்து மேல் கிளாத்துங்க. இப்போ எப்படி சுற்றி தையல் போடுறது, ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேல் பீஸ் வந்து லைனிங் வந்து உள்ளே வச்சுட்டேன், மேல் வந்து நான் வெளியில் வச்சுருக்கேன். இப்போ அங்கே நல்ல பக்கம் வச்சு தான் நெக்கு மட்டும் அடித்து திருப்ப போகிறேன். வந்து லைட்டாக அர்க்காத் போட்டுக்கலாம். எடுத்துக்கலையா, இந்த மாதிரி நல்லா கீழி விட்டுட்டு படிமான தையல் போட்டுடலாம். இப்போ வந்து இது மேல் தையல் போடணுங்க. இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக ஃப்ரண்ட்டு தைக்கலாம், ப்ளவுஸுமே குயிக்காக தைக்கலாம். அதுக்கு தான் இப்போ இந்த மெத்தடில் உங்களுக்கு காட்டுறேங்க. இதுக்குள்ளே பீஸ் கொடுத்து வேறு மாதிரி பைப்பிங்கோ இல்லை அல்லது பீஸோ மடித்தா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுன்றதால அப்படியே அடித்து திருப்பிட்டுருக்கேன். இப்போ வந்து இதனுடைய பேஸில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்குங்க. வந்து சுற்றி பரிமாண தையல் போட்டுடலாம். இழுக்கு அரைக் பண்ணி போடுங்க. இப்போ இந்த மேல் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ மெயினாக வந்து இதில் டாட்டு தாங்க முக்கியம். இப்போ டாட்டுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து விட்டுருக்க பாருங்க, இந்த சென்டர் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கீழிக்கோங்க. இங்கே மொட மொடன் இருக்கும், இது காட்டன் கிளாத்து. இப்போ டாட் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேங்க, 1.5 இன்ச் வச்சு மார்க்கு. நீளம் வந்து 3 வச்சுருக்கேங்க. இப்போ இதிலிருந்து டாட் பிடிச்சிடலாம். இப்போ வந்து 2 தையல் போட்டாச்சுங்க. இப்போ அடுத்ததாக பட்டன் பட்டி லைனில் டாட் பிடிச்சிடுவோம். 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் வச்சு, இதால் 3 இன்ச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக இதில் ஸ்டார்ட் பண்ணி க்ளாஸாக வரணும். பாருங்கள், இப்போ இதில் ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள். இதிலேருந்து அப்படியே மார்க் வச்சுக்கோங்க. மார்க் வச்சு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை வந்து நல்லா சமமாக வச்சுக்கோங்க. இப்போ இப்படி கீழிக்கங்க. கிஞ்சி இந்த மாதிரி மார்க் வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவுமே டாட் போட்டு 2 தையல் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், கப்பு வந்து இப்படி வைக்கும் போதே எவ்வளோ ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம டாட் பிடிக்கிறதுல தான் மெயினாக இருக்குது. கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ டாட் ஓகே அடிச்சு இப்போ திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதான் டாட் பிடிச்சாச்சிங்க. ஃப்ரண்ட் எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் பட்டி ஏற்றி காட்டுறேன். இப்போ வந்து பட்டி ஏற்றியாச்சுங்க. இப்போ வந்து ஊக்குப்பட்டியை பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி படிமான தையல் இதில் வந்து எஜ்ஜி ஒன்று போட்டுடலாம். இப்போ 2 தையலாகவே போட்டுடலாம், இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து எப்படி லைனிங் ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தாலும் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.